நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையில ஹுப்பு, அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் வேதத்தில் அல்லாஹ் சொல்றான், உப்பு ஷஹவாத்தி மின நிஷா, ஆம்பளை அவனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பொம்பளை தான், பொம்பளை இல்லாம நோ, அவனால திருப்தியான வாழ்க்கையை கொண்டு போக இயல. அப்படி என்றா இன்றைக்கு என்ன நிலைமை, இன்றைக்கு என்ன நிலைமை, தலைக்கீழ பெறலுது. ஏன் நான் சொல்லி காட்டுறேன், கவனமாக புரியுங்க. சைக்காலஜிக்கலி எங்கே மனுஷன் பிரச்சனையாகினான் என்பதை நான் கவனமாக மெல்ல மெல்ல கொண்டு வருவேன். முதல்ல தேவையை சொல்கிறேன். ஒரு இளைஞன் கொண்டு போய் இளைஞன்ட்டு போய் கேளுங்க, எப்படிப்பா அவன் மேரேஜ் லைஃப் பற்றி என்ன நினைக்கிறேன், ஒரு கேர்ளை நீ மேரேஜ் இது பண்ண போகிற என்ன, ஓ அதை நினச்சாலே சந்தோஷம், நான் இப்படி வாழ வைப்பேன், இப்படி செய்வேன். என் பொண்டாட்டி ஒரு நாள் நான் பஸ்ல கூட்டி போக மாட்டேன், பாதுகாப்போட பக்கத்தில் வச்சு டிவியில் கூட்டி போவேன், என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பேன். கனவு கோட்டு. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேளுங்க, திருமணம் முடிக்க முன்னாடி எப்படி உங்களோட திருமணத்தை பத்தி நினைக்கிறீங்க, மஷாஅல்லாஹ் அவர் என்ன நல்ல வச்சிருப்பார் நினைக்கிறேன், அவர் என்ன கண் கலங்காம வைப்பார் நினைக்கிறேன், அவர் என்ன அவ்வளோ அன்பு வைத்திருப்பார் நினைக்கிறேன். இதுதான் ரெண்டு பேரோட கனவு. எவ்வளவுதான் ஹோமோசெக்சுவல் இருந்தாலும், எவ்வளவுதான் திருமண விரக்திகள் இருந்தாலும், ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் தலாக் தலாக் என்று எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், இளம் வயதுகளில் வரக்கூடியவர்கள் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் ஒரு போதும் என்னுடைய பிரின்சஸ் நான் தேர்ந்தெடுத்த இந்த பெண்ணை ஒரு நாளும் தத்தளிக்க விட மாட்டேன், இதுதான் அவன் நீயத்து, இவன் நீயத்து. ஒரு நாளும் அவரை நான் நிறைய பார்க்கணும், நிறைய கவனிக்கணும், அவருடைய ஒவ்வொரு வேலையை நான் பின்னாடி நின்று செய்யணும், இதுதான் இவ சிந்தனை. திருமணம் முடிச்சு 6 மாதம் கழியுது, வெடிக்க ஆரம்பிக்குது பிரச்சனைகள், ரெண்டு பேருக்கு சேரவே இல்லை, பொருத்தமே இல்லாமல் நிற்குது. ஏன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் பிரச்சனை ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்கிறான், எதுக்கு ஆண் பெண் உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை உண்டாக்கணும், எதுக்கு, லி தஸ்குனு இலைஹா, இதான் அடிப்படை பாயிண்ட், லி தஸ்குனு இலைஹா. ومن آياتي أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. உங்களுக்கு மன அமைதிக்காக வேண்டிதான் ஒரு ஆணை படைச்சு ஆணுக்கு பெண்ணை படைச்சோம். மன அமைதி அங்க சின்ன குழந்தை பெத்தெடுக்கிறீங்க, அந்த குழந்தையோட மன அமைதி எங்கம்மா இருக்குது, உம்மாட்ட. அது எங்க சுத்தி வரும், உம்மா சின்னதை பாருங்க, நீங்க பக்கத்தில் இருப்பீங்க, சின்னது கொண்டுமே தெரியாது, நீங்க இல்லைண்டா அழும், பக்கத்தில் தாய் இல்லை, அது அழ ஆரம்பிக்குது, அந்த சூடு தெரியுது, உங்கள் சூடோடு அது தூங்குது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனா மீது எங்கே வச்சான், அந்த தாயில், அந்த தாய். அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே உறவு தகப்பன் அல்ல, தாய். அந்த தாயோடைய அந்த சூடோடைய அந்த புள்ள வாழும், அதுதான் அந்த குழந்தைக்குரிய நிம்மதி, மன அமைதி, சக்கீனா. நீங்கள் இல்லைண்டா அது பார்க்கும், அது அழ ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் உங்கள் புள்ள பெருசாகுது, உங்களை வட்டம் போட்டு வருகுது, சுற்றி சுற்றி வருகுது, அப்போ கூட எங்கேயாவது கூட்டாளி ஏதாவது விளையாடினாலும் ஓடி வந்துடும், உம்மா எங்கே போகிறீங்க, நானும் வர்றேன், இல்லை உங்கள் கூட்டாளி இருக்கிறாங்களே சின்னது, இல்லை உங்களோட வருவேன். உம்மாவோட இருக்கிறது மன அமைதி. அந்த குழந்தை தாயோடைய சுற்றி சுற்றி வரும், கொஞ்சம் பெருசாகுது, ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், பருவங்கள் மெல்ல மெல்ல மேலோங்குது. ஓங்கி வர்ற நேரத்தில் அப்பையும் உம்மா தான், அப்பையும் உம்மா, ஆனால் உம்மா குறைஞ்சிருவாங்க, 50-50, ஃப்ரெண்ட்ஸும் வேணும் உம்மாவும் வேணும். நைட் முழுக்க ஃப்ரெண்ட்ஸோடு இரு, இல்லை ஓடி வந்துடுவார், பகல் டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு போவார், ஓடி வந்துடுவார். அடல்ஹுட், கொஞ்சம் பருவம் நல்லவே மேலே வருது, இப்போ உம்மா நல்லவே குறைஞ்சி 20% ஆயிடுவாங்க, சக்கீனா மாறுது மெல்ல மெல்ல. எங்கே நிம்மதி என்று பாருங்கள், அடாலசன்ஸ் வரப்போக்கில் ஒரு குழந்தை கொஞ்சம் பெருசாக போக்கல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாதி, உம்மாட்ட பாதி, வாப்பாட்ட பாதி, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்டோடையும் பேசணும், ஆனால் உம்மா நீங்கள் இல்லாமலும் மேலாது, உம்மா இல்லைண்டா அந்த குழந்தை துட்டிச்சு அழுகும், பாதி பாதி சக்கீனா பிரிக்கப்படுகுது. மெல்ல மெல்ல அடல்ஹுட், பருவம் மெல்ல மேலோங்கி வர்ற நேரம், அந்த புள்ளியுடைய சிந்தனையில் ஃப்ரெண்ட்ஸ் கூடிடுவாங்க. ஓலேவல் படிக்கிறார் பையன், இப்போ எங்கே வீட்டில் வந்து 10 நிமிஷம்தான், உம்மா பேசினாலும் கொஞ்சம் கஷ்டம், நிறைய நேரம் பேசலாது, ஒரே ஓட்டமாக ஓடிடுவார். அவருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தேவை, எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஏண்டா அவட தோட்ஸை உம்மாவோட பேச இயலாது. ஒரு நாளைக்கு 12,000 முதல் 60,000 சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு பிறக்கும். இந்த சிந்தனைகள் பிறத்தா இந்த சிந்தனைகளை வெளியாக்கணும், வாமிட் பண்ணணும், வாமிட் பண்ணாட்டி டென்ஷன் கிரியேட் ஆகும், நிற்க இயலாது. அதனால தான் பிள்ளைகள் ஓடுது ஃப்ரெண்ட்ஸை நோக்கி, கொட்டுறதுக்கு பேசணும், வேற ஒன்றும் இல்லை, பேசினா நிம்மதி,
Shakina Mata Padig, Chinatle, Ella, think of the Umat, school teacher Apisonange, friendship Pesinange, Ipudipandinange, Shakina Ange, Shakina Maridi, Ipa French, Ipudia Poker and Aram, Ella French Americanange, Hormones Veliag, Ambleki testosterone, Pombleki estrogen, in the hormones opposite sex, Angle Edirane, and the Aunt Penne, Yavala friend in Dalum. எல்லாத்தையும் கொட்டே இயலாது சகீனா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசுறாங்க சகீனா இல்ல லிதஸ்குனு இலைஹா லிதஸ்குனு இலைஹா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான் ஒரு ஆண் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டான் ஒரு பெண் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டான் இந்த நேரத்துல உம்மாட்ட கொட்டே இயலாது வாப்பாட்ட கொட்டே இயலாது ஃப்ரெண்ட்ஸ்ட கொட்டே இயலாது அவங்களுக்கு சொல்ல இயலாத நிறைய உணர்வுகள் நிறைய விஷயங்கள் மனிதனுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அந்த உணர்வு கெட்ட உணர்வு வந்து இல்ல அந்த பேசியில அவங்களுக்கு அதாவது ஒரு பெண் ஆணோட பேசினால் மட்டும்தான் அமைதி வரும் அதே ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம் அமைதி வராது அது சைக்காலஜி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரீப்ரோடக்ஷன் இன்னும் குழந்தைகளை உருவாக்குறதுக்காக வேண்டி அந்த உணர்வுகளை உண்டாக்குறான் யா மஅஷர ஷபாப் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யா மஅஷர ஷபாப் ஏ வாலிப சமுதாயமே மனிஸ்தத அமின்குமுல் பா ஃபல்யதஸவ்ஜ் உங்களில் சக்தி அடைந்தவர் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் பார்வையை தாழ்த்தும் உங்கள் மர்ம உறுப்புகளை பாதுகாக்கும் உங்களுக்கு ஏலாதா நீங்கள் நோன்பு பிடிங்க ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சைக்காலஜிக்கல் நோன்பு பிடிச்ச என்ன ஆகும்டா தாட்ஸ் பிரெயின்ல உள்ள சிந்தனைகள் மனிதன் வாழணுமா இருந்தா இன்னைக்கு அதாவது சைக்காலஜி சொல்லுது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தாட்ஸ் பிறக்கும் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு தாட்ஸ் பிறந்துட்டே இருக்கும் இது நின்றுட்டேன்டா 12,000 குறைஞ்சிட்டா பைத்தியம்ன்ற அர்த்தம் 60,000 மேலே போய் 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 100,000 தாண்டி போனால் டிப்ரெஷன்ன்ற அர்த்தம் அல்லாஹ்வுடைய அது சொல்கிற அது சொல்லக்கூடிய நேரம் இல்லை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் எப்படி எங்களுக்கு சாப்பாடு தேவையோ மூளை இயங்குறதுக்கு ஒரு வெஹிக்கிள் போகிறதுக்கு பெட்ரோல் தேவையோ மூளை இயங்க தாட்ஸ் வேணும் நீங்கள் பைத்தியமாக அலையிறவங்கலாம் பார்த்துப்பீங்க பிலோ 12,000 தாட்ஸ் அதுக்கு மேலே தாட்ஸ் வராது அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அல்லாஹ் எல்லாத்துக்கும் ரேஞ்ச் வச்சிருக்கிறான் ஹார்ட் பீட் ஹார்ட் ப்ரெஷருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது சுகருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது இதே மாதிரி தாட்ஸுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது 12,000 60,000 என்ற ரேஞ்ச் இதுக்குள்ளே தாட்ஸ் இருக்கணும் இந்த தாட்ஸ் கூடினா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும் இந்த உள்ளங்கை வேர்க்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும் ஒரு இருக்கல அது என்ன சொன்னேன் என்னாச்சு பதட்டம் வரும் அந்த மாதிரியான நிலைமைகள் வரும் மெல்ல மெல்ல தூக்கம் குறையும் ஒரு தாட் ஒரு பயங்கரமான ஒரு தோட்டை 3 90 டேஸ் எங்களோட மனசில் எக்ஸ்பயர்ட் ஆக்கிட்டோம்டா அவர் தான் மனநோய்க்கு போனவர் எந்த கவலையும் வரலாம் அதால் மனநோய் வராது எந்த ஷக்கும் வரலாம் மனநோய் வராது வித்தின் 90 டேஸ் அதை வெளியாக்கிறணும் 90 நாளைக்குள்ள அதை கக்கிறணும் யார்கிட்டையாவது நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட கக்கிறணும் வெளியே அனுப்பிடணும் அப்படி இல்லாட்டி 90 டேஸ் அது தாண்டினா இயல்பான சிரிப்பு இல்லாமல் போயிடும் அவர் மனநோய்க்கு போகிறார் அதான் டிப்ரெஷன் அர்த்தம் ஸ்ட்ரெஸ் அது டிப்ரெஷனாக மாறும் அப்போ உளவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஆண் அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஹோமோன்ஸ் நிறைய கூடுது நிறைய கூடுது ஸ்பெஷலி நைட் டைமில் பெட்டில் அவங்க பிறண்டு பிறண்டு இருந்தால் ஸ்பெஷலி பிறண்டு பிறண்டு இருந்தால் தாட்ஸ் ஹையன் அர்த்தம் நைட்டுக்கு தூங்காமல் இங்கால பிறல்றாங்க அங்கால பிறல்றாங்க ஹோமோன் லெவல் கூட இவங்களை கொட்டணும் இவங்க ஹோமோன்ஸ் கொட்டணும் அந்த ஹோமோன்ஸ் லெவலுக்கு தோட்சை கொட்டணும் இப்போ என்ன பண்ணுறது லித்தஸ்குனு இலைஹா அவர்களுக்கு கட்டாயமாக இன்னொன்று தேவைப்படுது ஆப்போசிட் செக்ஸ் தேவைப்படுது அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆல கொண்டு வருகிறான் இப்போ மனிதன் என்ன செய்கிறான் எல்லாத்தையும் கொட்டி முடிக்கிறான் லித்தஸ்குனு இலைஹா மன அமைதி பெறுகிறான் மாஷா அல்லாஹ் பெரிய ஒரு மன அமைதி திருமணம் முடித்த உடனேயே அந்த மன அமைதிக்குள் மனிதன் உண்டாகிறான் அதனால தான் அவுலிம் வலவு பிஷாத்தின் அந்த சந்தோஷத்துக்காக வேண்டி ஒரு ஆட்டையாவது கொடுத்து வலிமா கூடப்பா வலிமா கூடு புள்ள கிடைச்சிட்டா அக்கீக்கா கூடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளு மக்களோடு சிரிப்பை பகிர்ந்து கொள்ளு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சகீனா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தால் அதில் வச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு சகீனா மௌத்து வரைக்கும் அங்கே தான் அல்லாஹ் எப்படி சேஞ்ச் பண்ணவங்களுக்குதா குழந்தை கொஞ்சம் பெரிய பருவம் அதுக்கு பெரிய பருவம் எல்லாம் பெரிய பருவம் அந்த குழந்தை டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும் எப்போ பெம்பஸ் போட்டு உமாக்கு பக்கத்தில் ஒளிஞ்சி சாரத்தை கெட்டாரோ அன்றைக்கு அந்த குழந்தை சகீனா சேஞ்ச் ஆகிற பருவம்
அந்த குழந்தையுடைய வெக்க உணர்வுகள் எல்லாம் கூடிக்கொண்டு வருகிறது. சக்கீனா வேறொரு பக்கத்துக்கு திரும்ப போகுது. மனிதனுக்கு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற அடிப்படையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மற்ற மதங்களில் இதை இழிவாக பார்ப்பாங்க. கிறிஸ்டியனிட்டியில் அவங்க கன்னியாசிகளை பற்றி பேசுவாங்க. புத்த மதத்தில் திருமணம் முடிக்காட்டு ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அந்நிக்காஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. நிக்கா என்னுடைய வழிமுறை, யார் அதை புறக்கணிக்கிறார் அவர் என்னை சார்ந்தவர்கள். நடிக்காதப்பான்றாங்கிற சொல்றதா, நடிக்காத, அது உனக்கு தேவை, எனக்கு தேவையே இல்லையா? பொய், சுத்தமா நடிக்கிறான் அவன், வேறொரு விதத்தில் அதை அடைவான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னா அந்நிக்காஹு மின் சுன்னா. உலகமே மத தலைவர்கள் எப்படி பார்த்துச்சு? பொம்பளையே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லா வேலையும் அவன் தான் செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்ல, அன்னிக்காஹு மின் சுன்னா மின் சுன்னத்தி ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. நிக்கா என்னுடைய வழிமுறை, யார் அந்த வழிமுறையை